ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட சொந்த ஊரான கம்பத்தில் தாங்க இருக்கோம். கம்பத்தில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒரு பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரியாணி கடை எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். கம்பம் அவுட்டரில் சிபிஎம் ஸ்கூலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரியாணி கடை இருக்குது. தள்ளுவண்டி கடை தாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக செமையாக இருந்துச்சு. அன்லிமிட்டெட் பிரியாணி 80 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. கடையோட பேர் என்ன அப்படின்னா பிரியன் பிரியாணி. இந்த கடைக்கான லொக்கேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்ட் கமெண்ட்லையும் கொடுத்துறேன். கண்டிப்பாக போய் உடவு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி என்ன இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நமக்கு தெரிஞ்சவங்களே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஷாப் வந்து ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. பிரியாணி அப்படின்னா சொல்லும் போதே எல்லாத்துக்கும் நாக்கில் வந்து அப்படி ஒரு எச்சில் ஊறும். அது வந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு ஃபேவரேட் ஃபுட்டாக தான் இருக்கும் இல்லையா. அந்த பிரியாணி ஷாப்பில் என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு ஆளாக அந்த பிரியாணி செஞ்சு இவ்வளோ சின்ன வயசில் அவ்வளோ டேஸ்டியாக கொடுக்குறாங்க. குவாலிட்டி குவான்டிட்டிலையும் சரி ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு பிரியாணி தான் கொடுத்துட்ருக்காங்க. பிரியாணி ஷாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பிஸியாக பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. நம்மளால் வந்து அந்த பிரியாணி ஷாப் நடத்துகிறவங்களை வந்து பிடிச்ச இன்டர்வியூ கேட்க முடியல, அந்தளவுக்கு வந்து அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. நம்ம வந்து இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டே கேட்டுடலாம். இப்போ நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பாதிக்கு மேலே இருந்துச்சு. கரெக்டாக 1:00 வந்தோம். இப்போ 2 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பிரியாணியுமே வந்து காலி ஆயிடுச்சு. எங்களுக்குமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து இந்த பிரியாணி ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஊரில் இருந்துச்சுல அப்படியே இங்கே மாத்திட்டீங்க. ஊரில் கடை வச்சு 1 வருஷம் ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஃபயர் ஆச்சு. ஃபயர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அப்டேட் பண்ணி வச்சோம். அங்கே சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கம்பத்து மூவ் பண்ணி வந்தோம். இப்போ கம்பத்து நல்லா ரெஸ்பான்ஸ், மக்கள் நல்லா ஆதரவு தராங்க. ஒரு தடவை ஸ்டார்ட் ஆனால் மறுபடியும் நம்ம மட்டும் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. இப்போ முதல் 3 கிலோ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு 12 கிலோ 15 கிலோ வரை ஓடி ரன் பண்ணி ஓடி. இந்த இடத்த சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா? இங்கே வந்து ஒர்க்கர்ஸ் அதிகம். ஒர்க்கர்ஸ் அதிகம்னால இங்கே லைட்டை போட்டு பதினஞ்சு போட்டு பார்த்தது. முதல் நான் அன்லிமிட்டெட் கொடுக்கல, இப்போ தான் அன்லிமிட்டெட் கொடுத்துட்ருக்கேன். அதாவது ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்காட்டியும் நம்மளுக்கு 80 ரூபா கொடுத்து பிரியாணி சாப்பிட்றது அவங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியுது. அன்லிமிட்டடாக 80 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் பிரியாணி தரீங்களா? அன்லிமிட்டெட் முட்டையை கொடுத்துருவேன், சிக்கன் கிரேவி கொடுத்துருவேன், ஸ்வீட் கொடுத்துருவேன், எல்லாம் ரைத்தா அதெல்லாமே சேர்த்து. பிரியாணி, சிக்கன் கிரேவி, குழம்பு, முட்டை, ஆனியன் ரைத்தா இதெல்லாமே வந்து 80 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அதுவும் அன்லிமிட்டடாக கொடுத்துட்ருக்காரு. சண்டே ஆஃபர் கொடுத்துருக்கீங்களா, அது எப்படி? அது 120 ரூபா பிரியாணிங்க. சண்டே ஆஃபர் 120 ரூபா. ஒரு பிரியாணி வேணும், ஒரு பிரியாணி ஃப்ரீ. ஒரு பிரியாணிக்கு ஒரு பிரியாணி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சண்டே மட்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு 2 பிரியாணி நமக்கு கிடைக்க போகுது. அதில் என்னென்ன வரும்? அதில் வந்து நம்ம ஸ்வீட் பிரெட் அல்வா கொடுத்துருவோம். பிரியாணி குவான்டிட்டி வந்து 600 கிராம் மேலே வந்துடும். எக்கு மட்டும் வராது, மற்ற எல்லாமே கொடுத்துருவோம் நம்ம. உங்களுக்கு 40 ரூபா பெனிஃபிட் அதுலேயே உங்களுக்கு. வெறும் 120 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பிரியாணி கிடைக்க போகுது. அது சண்டே மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெடியூஸ் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் கொடுக்குறாங்க. நம்மளோட கம்பம் சரௌண்டிங்ஸில் இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸில் பிரியாணி வேறு எங்கேயுமே கிடைக்காது. டேஸ்ட் வந்து எப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த உடனே எடுத்தது. கரெக்டாக 1 மணிக்கு பிரியாணி வந்து பாதி அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் 2 மணிக்கெலாம் காலி ஆயிடுச்சு. கடகடகடன் பார்சல் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ பார்சலுக்காக தான் கட்டிகிட்ருக்காரு. பார்சல் கட்டுறதுல என்னென்ன வரும் அப்படின்னா, ஒரு முட்டை கொடுத்துட்றாங்க, 3 சிக்கன் பீசஸ், பிரியாணி பீசஸ், அது கூட வந்து ரைஸ் வந்து கொடுத்துட்றாங்க. நல்ல நிறையவே வந்து குவான்டிட்டி வந்து வச்சு கொடுக்குறாரு. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரெட் அல்வா, அப்புறமா ஆனியன் சாலட் வந்து வைக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லி கேட்டப்ப, நார்மலாக பிரியாணிக்கு எல்லாரும் தயிர் பச்சடி தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லாமல் வெங்காயத்தில் வந்து மிளகாத்தூள், சாட் மசாலா, கரம் மசாலா தூள் போட்டு அப்படி ஒரு வித்தியாசமாக கொடுக்குறோம். அது மக்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொன்னார். கூட வந்து குழம்பும் சிக்கன் கிரேவியும் வந்து கொடுத்துறாங்க. குவான்டிட்டி நிறையவே தான், 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஷாப்பில் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தவர் தான் இங்கே பக்கத்தில் இருக்காரு. அவர்கிட்ட வந்து நம்ம ஃபுட் ரிவ்யூ வந்து கேட்டுடலாம். என்னென்னா எப்போ நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க? ஆனால் ஸ்டாப் பண்ண பாருங்கள், சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஆனால் அடுத்த 2வது நாள் தான் வந்தேன். சரி, ரோட்டோரத்தில் இருக்க கடை அப்படின்றதுனால சரி டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதுனால வந்து தேங்கி தேங்கி வந்தேன். ஓகே. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து நம்ம பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ற காட்டிலையும் ஒரு 10% கூடுதலாக தான் இருக்குது டேஸ்ட்டும். டேஸ்ட் வைஸ் கூட காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப கம்மி. 80 ரூபாய்க்கு தராங்க. 80 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டெட் பிரியாணி பீஸும் வந்து ஓகேவாக இருக்குது. இல்லை ஸ்வீட்டு வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ தடவை ரைஸ் கேட்டாலும் கொடுக்குறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இப்போ நான் வெளியே பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிட்டுருந்தேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபேமிலியே வந்து நிறைய பேர் வந்திருக்கோம், ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு அப்படி பார்க்குறப்ப வந்து அஃபோர்டபுளாக ப்ரைஸை வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது, எங்களுக்கு ஈஸியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் வந்து டேஸ்ட் வைஸில் வந்து சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இவங்க வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய ஹோட்டல் போகிற அளவுக்கு எங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்த டைமில் வந்து 2:00 தான் இப்போ ஆயிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃபுல்லுமே வந்து தீர்ந்துருச்சு. இப்போ வந்து இவர் வந்து ஃப்ரீ ஆகிட்டார். இப்போ இவங்களோட பிரியாணி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொந்த ஒரு அனந்தமட்டி, அனந்தமட்டியில் ப்ரிப்ரேஷன் பண்ணி இங்கே கொண்டு வரோம். அங்கேனா இப்போ காலையில் ஒரு 10:30 முடிச்சுட்டு இப்போ கொண்டு வந்துடுவோம். ஆட்டோ பிடிச்சி தான் கொண்டு வந்துட்ருக்கோம். இப்போதைக்கு நம்ம அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம். அது எப்படி டெய்லியும் கரெக்ட் டைத்துக்கு கொண்டு வந்துட முடியுமா? ஆ, கரெக்டாக கொண்டு வந்துடும். 10:30 to 11:00 இங்கே வந்துடுவோம். 11:00 ஒரு 2 to 3 நமக்கு முடிஞ்சிடும் பிரியாணி. எத்தனை கிலோ போடுறீங்க ஒரு நாளைக்கு? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு 3 kg ஆரம்பித்தோம். இப்போ 12 kg வரையும் போட்டுட்ருக்கோம். 12 kg வந்து மண்ணேரத்தில் தீந்துருது. 3 மணி நேரத்தில் தீந்துடும். 12 kg தீந்துருமா இல்லை எனக்காவது மிச்சம் அந்த மாதிரி ஆயிருக்கா? ஆ, ஒரு நாள் மிச்சமாக முதல் ஸ்டார்டிங்கில் மிச்சமாகிட்டு தான் இருந்துச்சு. அப்போ அனாதாசிரமத்துக்கு கொடுத்துருவோம். இப்போ அந்த மாதிரி ஆகிறதில்ல, முடிஞ்சுற மாதிரி முடிச்சிட்டு. இனி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருக்குதா இல்லை இதே அளவு தான் எப்போ போடுவீங்களா? இல்லை, மக்கள் ஆதரவு கொடுக்குறத பொறுத்த, மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி போடலாம். அப்புறம் அன்லிமிட்டடாக கொடுத்துருவோம். அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து இதில் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு? ப்ராஃபிட் வந்து இதில் மாஸ்டர்லாம் வச்சு நான் செய்யலாம். நான் எல்லாமே நாங்கள் தான் பண்ணிட்டுருக்கோம். அதனால் ப்ராஃபிட் ரொம்ப கம்மி தான். அந்த மாஸ்டர் சம்பளத்தை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நாள் எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடுறதுலேருந்து எனக்கு ஒரு 600 to 700 தான் நிற்கும். சம்பள காசு, ஆட்டோ சார்ஜஸ் எல்லாமே போவேன். இப்படி தான் அந்த இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. குவான்டிட்டி அதிகமாக அதிகமாகனா ப்ராஃபிட் கிடைக்கும் நம்மளுக்கு. இது எப்படி இந்த பிரியாணி செய்யணும் இந்த மாதிரி அது எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஐடியா வந்துச்சு? நம்ம படித்தது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தது. ஓகே. இது வந்து விளையாட்டு ஆரம்பித்தது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வரலான்னு சொல்லி சிமெண்ட் கடை வச்சுருந்தோம். அப்போ நம்ம சிமெண்ட் கடைக்கு முன்னாடி சும்மா போட்டது நம்ம ஊரில். ஆமாம், நம்ம ஊரில் நாங்களே போடும்போது நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்போ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணது நம்ம ஜேர்னி. அப்படியே அங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே நம்ம ஊரில் வந்து பெரிய கடையாக போட்டோம். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அப்போ நடுவில் ஃபயர் ஆச்சு. ஃபயர் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கேப் விட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி வந்து எப்படி நீங்கள் செஞ்சு பழக ஆரம்பிச்சிங்க? எப்படி இது இவ்வளோ குவான்டிட்டி எப்படி இவ்வளோ சின்ன வயசில் செய்ய முடிஞ்சிச்சு? இப்போ பிரியாணி நான் செய்யும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து அம்மா தான் செஞ்சாங்க. அம்மாவோட இதை வச்சு தான் நான் ப்ரிப்ரேஷன் வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதை கற்றுக்கும் போது அப்புறம் நான் யூடியூப் நிறையா பார்த்து அதில் சில பல இன்க்ரீடியன்ட்ஸு அதெல்லாம் ஐடியாலாம் எடுத்து முதல் நான் ஃபஸ்ட் வந்து 4 கிலோ செஞ்சேன். இப்போது தாராளமாக ஒரு 1000 பேர் 2000 பேர் தாராளமாக செஞ்சிடலாம். அந்த மாதிரி உங்களால் தனியாக தாராளமாக செய்யலாம். நம்ம தாராளமாக செஞ்சிடலாம். எத்தனை 1000 பேர் வந்தாலும் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் மல்டிபிள் பண்ண போகிறோம், அவ்வளோதான். டேஸ்ட் ஒரே டேஸ்ட் தாராளமாக கொடுக்கலாம். இதில் வந்து அஜினமோட்டோ அந்த மாதிரி எந்த எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹெல்த்தியானது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு. கண்டிப்பாக அஜினமோட்டோன்றது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. அஜினமோட்டோ சரி கலர் எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டோம். எல்லாமே நம்ம வீட்டு மசாலா எல்லாமே கையை அரைச்சி தான் போடுற மாதிரி. இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு அன்லிமிட்டடாக எவ்வளோ தடவை கேட்டாலும் கொடுத்துருக்கீங்க? அதெல்லாம் எவ்வளோ தடவை கேட்டாலும் கொடுத்துர்றோம், தாராளமாக கொடுத்துர்லாம். அவங்க கேட்க சங்கடப்படுவாங்க. நம்மளே தாராளமாக வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறோம். மாட்டு மாட்டு கேட்கணும். டேஸ்ட் நல்லா இருக்கனால எல்லாரும் திருப்பி கேட்க தான் செய்வாங்க. அதெல்லாம் தாராளமாக எவ்வளோ நாள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டா கூட நமக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட்டில் இவ்வளோ குவான்டிட்டி கொடுப்பாங்களா இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்க வேண்டிய ஒன்றாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு போகிறீங்க, இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களோட சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுங்க. அவங்க இன்னும் ஃப்யூச்சரில் மென்மேலும் வளர நம்மளோட ஜோஸ் ஹோம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். தேங்க்யூ. டாட்டா.